இப்போ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை புனையப்பட்ட இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது அதில் இன்னும் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா என்ன இது வீரபாண்டிய கட்டபொம்மன் தானே போர் இட்டார், சண்டை இட்டார், அவர் எப்படி இவங்கன்னு பொய் சொல்கிறாங்க, படத்தில் அப்புறம் பொய் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ அதை நம்ம ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் புரிய வைக்கணும். இப்போ நம்ம அந்த படத்தில் நடந்ததை வச்சே நம்ம சொல்கிறோம் எப்படி இங்கே வரலாறு திரிக்கப்பட்டிருக்குன்ட்டு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த படத்துடைய தொடக்கத்திலேயே அவருடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய தானாதி பிள்ளை அமைச்சராக இருப்பார், அமைச்சராக காட்டியிருப்பாங்க. அதில் தானாதி பிள்ளை வந்து அரிசி மண்டியை வந்து கொள்ளையடித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வரும். முதல் கட்டபொம்மன் கொள்ளையடித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வரும். அதை கேட்டு ஒரு கலெக்டர் வந்து விசாரிக்க வரும்போது தானாதி பிள்ளை நான் தான் உங்களுக்கு தெரியாமல் இதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் குற்றத்தை அவர் ஏற்றுக்குவார். அப்போ அது என்ன சொல்ல வருது, அந்த உண்மையாகவே வரலாறுல பதிவானது என்னன்னா அரிசி மண்டியை வந்து கட்டபொம்மன் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. வெள்ளக்காரனுக்கும் கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அதுதான், வெள்ளையர்களுடைய அரிசி மண்டியை வந்து தெரியாமல் இவர்கள் கொள்ளையடித்து விடுகிறார்கள். அதனால வந்து வெள்ளக்காரன் வந்து எப்படி நீ கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி வந்து கேட்கும்போது தான் இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது. அதுவும் மன்னிப்பு கேட்டு இல்லை தெரியாமல் நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி தான் அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. அப்போ சண்டை போட்டு அவங்க அந்த பிரச்சனையை முடிக்கல. ஸோ இதை நீங்கள் படத்தில் ஒரு காட்சி மாதிரி, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இது அப்படியே தானாதி பிள்ளை தான் அதை செஞ்சுட்டாரு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்துருப்பீங்க. சரி ஓகே, நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அடுத்து ஒரு அடிப்படையாக தமிழக மக்கள் சிந்தித்து பார்த்தாலே அந்த வரலாறு எந்த அளவுக்கு பொய்யாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஒரு வரி கட்ட முடியாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஜாக்சன் துறை, அவர் வந்து கலெக்டராக இருக்காரு. அவர் வந்து வரி கட்டியே ஆக வேண்டும்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறாரு. இது வரைக்கும் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் உண்மைதான். வரி கட்டியே ஆக வேண்டும், நீ வந்து கட்டாயம் என்னை வந்து சந்தித்து செப்டம்பர் 5ஆம் தேதி நாம் சந்திக்க வேண்டும், அதுக்கு மீறி நீ வந்து இது உன்னுடைய வரி பணத்தை கட்ட மறுத்தால் நீ வந்து தூக்கிலிடப்படுவாயின்னு சொல்லி ஒரு கொலை மிரட்டலோடு அவர் லெட்டர் எழுதி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் உண்மை. இப்போ உண்மையாகவே வெள்ளையர்களை மதிக்காத, வெள்ளையர்களை கண்டால் வெள்ளையர்களை அடிக்கும் அளவிற்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு வீரன், இல்லை வெள்ளையர்களை மதிக்காத ஒரு வீரன் அப்படிங்கும்பொழுது என்ன செயல்பாடு செய்திருப்பார், அட போயா அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இருந்திருப்பார். அவரோட ஒரு கோட்டையில் இருந்துட்டு அவரோட அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரியான அந்த கலெக்டர், இந்த வெளிநாட்டு கலெக்டரோட மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்திருக்க மாட்டார். இதுதான் ஒரு இயல்பாக நடந்திருக்கேன். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி என்னை வந்து சந்தின்னு சொன்னால் இவர் ஏப்ரல் மாதமே கிளம்புறாரு இங்கேருந்து. ஏன் அப்படின்னா அவர் வரி பணத்தோடு வந்து கட்டி என்னை சந்தித்து கொடுக்கணும் வரி பணத்தைன்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 5 இவருக்கு தவணை முடியுது வரி பணம் கட்டுறதுக்கு. அப்போ வரி பணத்தை கட்ட முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் அப்படிங்கிற அந்த சொல்கிறதுக்காக, அதை பேசுவதற்காக ஏப்ரல் மாதமே கிளம்பி போகிறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி போயிடறாரு. ஒரு போயிட்டு போகும்பொழுது என்னடாயுமே வரி பணத்தை கட்ட மாட்டேன்ட்டு நம்மக்கிட்ட தவணை சொல்கிறதுக்கு கட்டபொம்மன் வருகிறாருங்கிற தகவல் அறிந்தோடனே ஜாக்சன் வந்து அதெல்லாம் சந்திக்க முடியாது, அவரெல்லாம் வந்தால் நான் சந்திக்கிறது தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போகிறாரு. அவர் எங்கே போகிறார், குற்றாலம் போகிறாரு. குற்றாலத்துக்கு எதுக்கு போவாங்க, குற்றாலத்துக்கு அவர் ஃப்ரீயாக இருக்க ரிலாக்ஸ் பீரியடுக்கு போகிறாரு, ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு குற்றாலம் போகிறார். இல்லை குற்றாலத்துக்கு நான் அவர் வேணும் என்ன நிம்மதியாகவே விடமாட்டார் போல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலத்துலேருந்து திரும்ப வெவ்வேறு ஊராக அவர் போயிட்டே இருக்கார். அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டு ஜாக்சன் துறை எப்படியாவது சந்திச்சே ஆகணும்னு சொல்லி சந்திக்கிறாரு. எப்போ சந்திக்கிறாரு, செப்டம்பர் 9ஆம் தேதி சந்திக்கிறாரு. கொடுக்கப்பட்ட தவணை வந்து செப்டம்பர் 5. இவர் செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஜாக்சன் துறை பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஊருக்கு போக, இவர் அங்கே போகும்போது அவர் அங்கே வேறு ஊருக்கு போக, இப்படி தெரிஞ்சு போய் கடைசியில் செப்டம்பர் 9ஆம் தேதி சந்தித்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா ஐயோ உன்னை செப்டம்பர் 5ஆம் தேதி தவணையோட முழுசாக கட்ட சொன்னால் நீ செப்டம்பர் 9ஆம் தேதி வந்துட்டு எனக்கு ஒன்றும் கட்ட முடியலன்னு சொல்கிறியே, இது நியாயமா, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இங்கே இருங்க, உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய படைத்தளபதியெலாம் அனுப்பி அவங்க ஊர்லேருந்து காசு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், காசை வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே ராமநாதபுரத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து இருக்க வைக்கிறாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா இது நம்மளை அப்படி பணைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இது உடனே என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அங்கே அவங்களுடைய இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாரு. தப்பிச்சு போய் அவரோட கோட்டையில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போ வெள்ளையர்கள் வந்து பணம் கட்டலை அப்படிங்கிறதுக்காக கோட்டைக்கு வந்தவரை முற்றுகையிட்டு அடிக்கிறக்கு வராங்க. முற்றுகையிட்டு சண்டை போடும் பொழுது அங்கிருந்தும் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கேருந்து அவர்கள் கோட்டையை அவருடைய நாட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள். அங்கே வீரமரநாடையில் ஓடி விடுகிறார்கள், உயிர் பிழைத்து போகிறார்கள். சரி, போகும்போது அங்கே காட்டில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் போயிட்டு அவங்க போய் அப்படியே தஞ்சம் பூந்துடுறாங்க. அப்படி போகும்போது புதுக்கோட்டை தொண்டைமானுக்கு இந்த தகவல் வருகிறது, இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டாமல் தவணை சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்போ வந்து காசும் கட்டாமல் இதுவும் கட்டாமல் கோட்டையிலேருந்து தப்பித்து விட்டார், அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து பிடித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை தொண்டைமான்ட்டு, புதுக்கோட்டை தொண்டைமான் தமிழர்,
அவர் பார்க்குறாரு, அவர் ஊருக்கு வரணுன்னு வீரமண்டை கட்டமணி எங்கே போயிருக்காரு, அவரை போய் கண்டுபிடிச்சி ஒப்படைப்போம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறாரு. அவரே கூட்டிகிட்டு போய் வந்து ஒப்படைக்கிறாரு, இந்தாங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கொடுத்தாச்சுன்னு சொல்லி கொடுத்து பிடிச்சி கொடுக்குறாங்க. இதான் நடக்குது. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டு இது பண்ணுறாங்க. இதுதான் வந்து உண்மையாக நடந்த வரலாறு. 1801-1802 என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள், அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம், அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களாகும். அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று போட்டு வருகிறார்கள். அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை, இந்த நாட்டில் இருந்த 17 ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள். அந்த 17 பேரோடு ஒருவர் கட்டபொம். அதையும் தமிழ்நாட்டுக்கு என்ற சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு. ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்டை செய்தார் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது. அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலைமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்துத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிறது. சண்டையிட்ட 18 முக்கியஸ்தர்களும் கட்டபொம்மும் ஒருவர். 17 பேருடைய சண்டை, 17 பேர் சிந்திய ரத்தம், 17 பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம், அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர்வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டு விட்டு, அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை, தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறான், அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நிலைமையில் அக்காலம் தொட்டு நம்முடைய தேசிய போராட்டம் திறக்கப்படுகிறது. எளிய மக்களின் பிள்ளைகள், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அவர்களே தமக்கான வரலாற்றை எழுதுவார்கள் என்று. நீண்ட நெடிய காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள், பாண்டிய நெடுஞ்செழியனது பாட்டன் அந்த மதுரை மன்னை ஆண்டான் என்பதற்கு என்னடா வரலாறு இருக்குது? நாயக்கர்கள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்பதற்கு நினைவு சின்னமாக 500 ஆண்டுகளாக நாயக்கர் மகால் பாதுகாத்து வச்சிருக்கிறது இந்த நாடு, இந்த அரக, இந்த அரசு, இந்த அதிகாரம். என் பாட்டனை ஒருத்தன் செருப்பால் அடிச்சிடறான், அந்த செருப்பை 500 ஆண்டுகளா பத்திரமா பாதுகாத்து, இந்த செருப்பால தான் எங்க பாட்டை நான் அடிச்சான்னு ஒருத்தன் வச்சிருக்க முடியுமாடா? அது எவ்வளவு பெரிய அவமானகரமானதோ அது மாதிரிதான் அது. நாயக்கர்களுக்கு அது பெருமைக்குரிய நினைவு சின்னம், மான தமிழனுக்கு அது பெருத்த அவமான சின்னம். நாயக்கர் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டாருக்கு ஒரு மகால் இருக்குது, என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழி ஆண்டாங்கிறதுக்கு ஒரு குட்டிய சுவர் கூட இல்லையடா. எங்கடா எங்கடா என்னுடைய சுவடு, எவனடா மறைச்சது? பதில் உண்டா? சிலப்பதிகாரத்தில் எல்லாருமே பெரும்பாட்டன் இளங்கோவன் வடிச்சதுனால என் அப்பத்தா கண்ணகி நீதி கட்டால் பாண்டிய நெடுஞ்செழியன் சபையில ஓ பாண்டிய நம்ம பாட்டு ஆண்டிருக்காண்டா மதுரையே, அப்பதான் தெரியுது இலக்கியம் தானடா எனக்கு சான்றா இருக்கு, ஒரு இலவும் இல்லையடா. அதனால என்ன முடிவு? என் தலைவன் சொன்னா, நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லையடா தம்பி, ஆனால் ஒரு இனம் அடிமைப்பட்ட தமிழர் என்கிற தேசிய இனம் தனது விடுதலைக்காக போராடி சென்றது என்ற வரலாறு அவர் நமக்கு வரட்டுமடா என்று சொன்னார். அவன் பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், போராடி செத்தது என்ற வரலாறு இல்லை, போராடி வென்றது வென்றது என்ற வீர வரலாற்றை எழுதுகிற பிள்ளைகளாக நாங்கள் எழுந்து நிற்போம். அதனால் தான் வீர தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி, வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம் என்று பேசுறோம். கட்டபொம்மை இருக்கிற பாருங்க, கட்டபொம்மை நாயக்கர் நம்ம பாட்டம் பண்டார வண்ணீர் படை உதவி கேட்கிறார். இந்த படை உதவி கேட்கும்போது வெள்ளையத்தேவன் நான் போறேங்கிற, வெள்ளையத்தேவன் நீ வேணா சுங்க சுந்தரலிங்கத்தை அனுப்பும், இவங்க அரசியல் நுட்பத்தை நல்ல வேலைங்க சுந்தரலிங்கத்தை அனுப்பும். என்ன பள்ளு முத்தி தான் படையாச்சி, படையாச்சி முத்தி தான் கவுண்டர் அப்படின்னு இருக்கு. எப்படி கல்லர் மறவர் கணத்துதோர் அகமுடையர் வெள்ளம் வெள்ளம் வெள்ளாளர் ஆனாரே இன்னும் சொல்லவிட இருக்குல்ல, அது மாதிரி பள்ளு முத்தி படையாச்சி, படையாச்சி முத்தி கவுண்டர். இப்ப தேவேந்திர குல வேளாளர் பல்லர் நம்ம தாத்தன் சுந்தரலிங்கம், சுந்தரலிங்கத்தை அனுப்பும். ஒருவேளை அவங்க போர்ல தோத்துட்டா பழி நம்ம மேல வராது, அவங்களா தோத்துட்டாங்கன்னு வந்துடும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே வா மக்களாட்சிக்கு வா கருணாநிதி. விஜயகாந்த் ஏதாவது பேசணும்னா ஆற்காடு வீராசாமி வச்சு அறிக்கை விடுறது. ஐயா அன்பு பண்ணியிருக்காரு பாருங்க, ஸ்டாலினை கேள்வி கேட்பாரு, உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு. ஸ்டாலின் பதில் சொல்றது எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு அறிக்கை உனக்கு புரியுதா? இதுதான் திராவிடர்கள் அரசியல்.